ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரசியல் ஆக்கப்படுவதிலே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் சரி அந்த பேரவையை சேர்ந்தவர்களுக்கும் விருப்பமில்லை. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயாவது நிவாரணத் தொகையாக இழப்பீட்டுத் தொகையாக தர வேண்டும். பிரதமர் அவர்கள் பாகிஸ்தானுடைய பயணம் கேள்விக்குறியாகிடுமோ என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் சரியா இருக்கு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரசியல் ஆக்கப்படுவதிலே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் சரி அதனுடைய ஆர்வலர்களுக்கும் குறிப்பாக அந்த பேரவையை சேர்ந்தவர்களுக்கும் விருப்பமில்லை. நீங்கள் ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி தாமதமான நிலை எடுத்திருக்கிறார்கள். சென்ற காங்கிரஸ் ஆட்சியிலும் அது நடைபெறவில்லை. பாராளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய கட்சியினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்களும் ஜல்லிக்கட்டு பாராளுமன்றம் நடைபெறும் போதே ஒரு மசோதாவை ஏற்படுத்தி அதை நடைபெறக்கூடிய உறுதியை ஏற்படுத்தவில்லை என்பதிலே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. காலதாமதம் ஆனாலும் கூட தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் இதில் ஒத்த கருத்தோடு அறிக்கைகள் கொடுப்பதனால் மத்திய அரசு விரைவிலே அதிகாரப்பூர்வமான நல்ல அறிவிப்பை ஜல்லிக்கட்டு நடத்தும் விதத்திலே அறிவிக்கும் என்று நம்புகிறேன். சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகுந்த வருத்தத்துக்கு ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பு தீவிர சிகிச்சை பிரிவிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் என்று அங்கு வந்து அரசாங்கத்தினுடைய சிகிச்சையை நம்பி அங்கு குணமடைய வேண்டும் என்று தங்கி வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இதுபோன்ற நிலைகளெல்லாம் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசுக்கு உண்டு. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நோயாளிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தில் இறந்தவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயாவது நிவாரணத் தொகையாக இழப்பீட்டுத் தொகையாக தர வேண்டும். அவர்களுக்கு குடும்பத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதுபோன்ற எந்த சம்பவம் இனிமேல் நடைபெறாத வண்ணம் மத்திய அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் பாகிஸ்தானுடைய பயணம் கேள்விக்குறியாகிடுமோ என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் ஆப்கானிஸ்தான் கூட இந்திய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசு பாகிஸ்தானை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் அவர்கள் ஒருபோரும் ஆதரவு தரக்கூடாது என்ற உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும்.